AST முதன்மை செய்திகள். மலாய்க்காரர் அல்லாத சமூகங்களிடம் உண்மையான அதிகார பகிர்வு தேவை. மொஹமட் காலித் நோர்டின். மலாய்க்காரர் அல்லாத சமூகத்தினரிடம் உண்மையான அதிகார பகிர்வு கோட்பாட்டை தேசிய முன்னணி நிறைவேற்ற வேண்டும். மாறாக வெறும் ஆறுதலுக்காக மட்டும் மலாய்க்காரர் அல்லாதரை அரசாங்க பதவிகளில் நியமிப்பதோடு மட்டும் தேசிய முன்னணி இருந்துவிடக் கூடாது என அம்னோ உதவித் தலைவர் மொஹமட் காலித் நோர்டின் கேட்டுக்கொண்டுள்ளார். உண்மையான பங்காளித்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் அரசியல் அதிகார பகிர்வு நிலையை மலாய்க்காரர் அல்லாதாரிடம் ஏற்படுத்த வேண்டும். அதை விடுத்து மலாய்க்காரர்கள் அல்லாதாரில் ஒன்று இரண்டு பேர்களை மட்டும் அரசாங்க பதவிகளில் நியமித்துவிட்டு மத்திய கூட்டு அரசாங்கத்தில் அனைவரும் உள்ளடக்கியிருப்பதை போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்றும் மொஹமட் காலித் நோர்டின் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பொருளாதார மீட்சிக்கு உதவும் வகையில் அரசின் கொள்கை முடிவுகளுக்கு தொடர் ஆதரவு. மத்திய பொருளக ஆளுநர் நோர் சம்சியா. நாட்டின் பொருளாதார நிலை மெல்ல மீட்சி கண்டு வரும் நிலையில் அரசாங்கம் வகுத்துள்ள பொருளாதார கொள்கை முடிவுகளுக்கான ஆதரவை பெங் நெகாரா தொடர்ந்து வழங்கும் என்று அதன் ஆளுநர் நோர் சம்சியா தெரிவித்துள்ளார். தற்போதைய கொள்கை நிலைப்பாடு பொருத்தமாகவும் இணக்கமாகவும் இருக்கும் நிலையில் 2022 ஆண்டில் மொத்த பணவீக்கம் மிதமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிர்ணயிக்கப்பட்ட 3 முதல் 4 விழுக்காடு வரையிலான இலக்கை எட்டி இருக்கலாம் என்றும் அவர் மேலும் கூறினார். கொரோனா தாக்கம் மற்றும் விநியோக சுழற்சியில் ஏற்பட்ட இடையூறு ஆகியவற்றால் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு பொருளாதார மீட்சி தடம் புரளாமல் இருப்பதை பேங்க் நெகாரா உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டு உள்ளார். ஜொகூர் தேர்தலில் அம்னோ சாதித்தால் உடனே பொது தேர்தல். அம்னோ உதயமான ஜொகூர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி குறிப்பாக அம்னோ குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்தால் அதற்கு பின் நாடு கூடிய விரைவில் பொது தேர்தலை சந்திக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கணித்துள்ளனர். ஆனால் மாநில அளவில் நம்பிக்கை கூட்டணி இன்னும் வலுப்பெறும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் ஜொகூர் மாநில தேர்தல் தொடர்பில் காட்சிகள் நாளுக்கு நாள் மாறி வருவதால் மொத்தத்தில் தற்போதைய அரசியல் நிலை தெளிவற்று இருப்பதாகவும் ஜொகூர் தேர்தல் முடிவு தேசிய அரசியல் பாதையை நிர்ணயிக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு உள்ளனர். வெள்ள பிரச்சனையை எதிர்கொள்ள ஷாலாமில் ஸ்மார்ட் சுரங்கப்பாதை. மக்கட்தொகை அதிகமுள்ள சுலாங்கூர் ஷாலாமில் ஸ்மார்ட் எனப்படும் வெள்ள நீரை சேகரித்து முறையாக வழிந்தோட செய்யும் முறையுடன் கூடிய சுரங்கப்பாதையை கட்ட அரசாங்கம் திட்டமிட்டு உள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். நகர்ப்பகுதியில் வெள்ள பிரச்சனையை எதிர்கொள்ள நீர்வள சுற்றுச்சூழல் துறை முன்வைத்திருக்கும் நீண்ட குறுகிய கால திட்டங்களில் இந்த பரிந்துரையும் அடங்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் ஜபர்யாக்கோப் தெரிவித்தார். அதேவேளை சீனாவில் உருவாக்கப்பட்ட ஸ்பாஞ்ச் சிட்டி நகர திட்டத்தை மேற்கொள்ளவும் நெதர்லாந்தை போன்று வெள்ள நீர் தடாக பகுதிகளை உருவாக்கவும் கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்டதாகவும் இதை தேசிய வெள்ள பேரிடர் நிர்வாக மையம் ஒருங்கிணைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். கோழி இறைச்சி முட்டை பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வு. சந்தையில் கோழி இறைச்சி முட்டை பற்றாக்குறை பிரச்சினை கடுமையான அளவில் இல்லை என்றாலும் சீன புத்தாண்டுக்கு பிறகு இந்த சிக்கலுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என உள்நாட்டு வாணிகம் மற்றும் பயனீட்டாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக முட்டைகளை மக்கள் அதிக அளவில் வாங்கி சேமித்துக் கொள்ள வேண்டியதில்லை. நாடு முழுவதிலும் முட்டை விநியோகம் 91 விழுக்காட்டுக்கு அளவுக்கு சீராக உள்ளது. மொத்தத்தில் நடப்பு சந்தை நிலவர தேவைக்கு ஏற்ப முட்டை விநியோகம் இருப்பதாக உள்நாட்டு வாணிக மற்றும் பயணித்தாளர் விவகார அமைச்சின் அமலாக்க இயக்குனர் அஸ்மான் அடாம் தெரிவித்திருக்கிறார். இணைய வழி குற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள். பன்னாட்டு இணைய குற்ற தடுப்பு இயக்கம். மலேசியா, இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இணைய வழியாகவும் சமூக ஊடகத்தின் மூலமும் வகை தொகையின்றி மேற்கொள்ளப்படும் குற்ற நடவடிக்கைகளினால் பெண்களும் சிறார்களுமே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். பெரும்பாலும் அன்பு வலையில் சிக்கி ஏமாறுபவர்கள்தான் அதிகம் என்று பன்னாட்டு இணைய குற்ற தடுப்பு இயக்கம் எச்சரித்துள்ளது. இணைய மோசடியில் ஈடுபடுவோர் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கையில் இடம்பெறும் உரையாடல்கள், புகைப்படங்கள், குரல் பதிவுகள் ஆகியவற்றை
கைபேசிகளில் சேமித்து வைக்கின்றனர். தவிர ஒருவரின் கைபேசி பழுதடைந்ததும் கடைகளில் திருத்த கொடுக்கும் வேளையில் அதில் உள்ள தகவல்கள் சில சமயங்களில் களவாடப்பட்டு இணைய தளங்களில் வெளியிடப்படுகின்றன. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேளையிலும் விழிப்பாக இருப்பதே இதிலிருந்து தப்பிக்க வழி என்று பன்னாட்டு இணைய குற்ற தடுப்பு இயக்கம் தெரிவித்து உள்ளது. மூன்றாம் உலக போர் அச்சம், பிரிட்டன் அரண்மனையில் ரகசிய சுரங்கப்பாதை. ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் தணியாத நிலையில் இதன் விளைவாக ஒருவேளை மூன்றாம் உலக போர் ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம், கேட் மிடில்டன் ஆகியோர் தங்கள் குடும்பத்தை உயிரியல் போரிலிருந்து பாதுகாப்பதற்காக தங்களின் கென்சிங்டன் அரண்மனையில் ஒரு பாதுகாப்பு அறையும் இரகசிய சுரங்கப்பாதையும் நிறுவியுள்ளனர் என்று ஊடக தகவல்கள் தெரிவித்துள்ளன. மூன்றாம் உலக போர் குறித்த அச்சம் அதிகரித்துள்ள நிலையில் உயிரியல் போர் வருமோ என்ற பயத்தில் இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பிரிட்டன் அரசு குடும்பத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. யுக்ரைன் விவகாரத்தில் சீனாவின் தந்திரம். உலகத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து தனக்கு என்ன லாபம் என்பதைத்தான் சீனா கணக்கு போடும். அதன்படி தற்போதைய யுக்ரைன் விவகாரத்திலும் பூனைக்கும் தோழன், மீனுக்கும் காவல் என்பதைப் போல இரட்டை வேடம் போடுகிறது சீனா. யுக்ரைன் குறித்து அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே சொற்போர் வலுவாக வளர்ந்து வரும் சூழலில் சர்வதேச அரங்கில் முக்கிய பங்கு வகிக்கும் சீனா இது குறித்து மனுப்பலாக பேசியுள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் தங்களுக்கு இடையிலான பனிப்போர் மனநிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள சீனா ரஷ்யாவின் கவலை குறித்து அக்கறைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் யுக்ரைன் குறித்து பேசும் சீனா தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பழைய கம்யூனிஸ்ட கூட்டாளியான ரஷ்யாவை விட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. நடிகர் விஜயும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் திடீர் சந்திப்பு. தமிழ்நாட்டில் நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் குறிப்பாக விஜயின் மக்கள் இயக்கமும் இதில் களம் இறங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழ் திரையுலக நாயக நடிகர் விஜய் திடீரென்று சந்தித்து உள்ளார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று இரு தரப்பிலும் சொல்லப்பட்டாலும் சென்னை பனையூரில் உள்ள விஜயின் வீட்டில் ஒரு மணி நேரத்திற்கு நடைபெற்ற இந்த சந்திப்பு அரசியல் வட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அண்டர் 19 உலக கிரிக்கெட் போட்டி இன்று இந்தியா இங்கிலாந்து இறுதி ஆட்டம். இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே 19 வயதுக்கும் குறைவானவர்களுக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. மேற்கிந்திய தீவுகளின் ஓர் அங்கமான ஆண்டிகுவா மற்றும் பார்புடாவில் உள்ள சர்ஜிவின் ரிச்சஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. 1988 முதல் முறையாக அண்டர் 19 உலக கோப்பை போட்டி நடைபெற்றது. அதில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. அதன் பின்பு 1998 முதல் 2 ஒரு முறை அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர்ந்து நடந்து வருகிறது. அடிக்கடி கைகளை கழுவுவோம், முகக்கவசம் அணிவோம், நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். ASD செய்தி நிறுவனம்.